சிங்கம் படம் கூட்டணியான ஹரி சூர்யா சேர்ந்த இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாகி இருந்தது. சோ அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆக வேண்டியது ஒவ்வொரு தடங்களாலையும் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து ஒவ்வொரு வாரமும் ரிலீஸ் ஆக முடியாம இருந்தது. சோ ஒரு வழியா இன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த படம் ரசிகர்களிடையே எந்த ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருந்ததா, சூர்யாவோட கேரியர்ல இது ஒரு மைல்கல்லான படம் அமைஞ்சதா என்பதை இப்ப நம்ம பார்ப்போம். கதைக்களம் என்னன்னு பாத்தீங்கன்னா வழக்கமான ஒரு கமர்ஷியல் கதையில ஒரு முக்கியமான கருவை வந்து இயக்குனர் ஹரி இணைச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா மனித கழுகலை, அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வேஸ்ட் பேண்டேடு, மனித கழுகு உறுப்புகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து எப்படி சரி செஞ்சு இந்தியாவில வந்து அதை கொண்டு வந்து சுகாதாரத்தை வந்து கெடுக்கிறாங்கன்றதான் வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் ஹரி சொல்லியிருக்காரு. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவோட கமிஷனர் வந்து கொல்லப்படுறாரு. சோ அந்த ஆந்திராவோட கமிஷனர் கொல்லப்பட்ட உடனே நம்ம அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு உதவி நாடுறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற டிஎஸ்பியான சூர்யா வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆந்திரா செல்லும் போது அவர் கண்டுபிடிச்சது இது மட்டும் இல்லாம இந்த வெளிநாட்டவர்கள் சேர்ந்து செய்யற ஒரு சரி வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்டுபிடிக்கிறாரு. சோ அத இவரோட ஸ்டைல சிங்கம் மூலமா வேட்டையாடி இருக்காரா என்றத பாப்போம். ஐ அம் an இந்தியன் போலீஸ். சோ இந்த படத்துல நடிகளோட பங்களிப்பு சூர்யா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் ஒன்ல ஹரி சூர்யா இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு போலீஸ் யூனிவர்சல் காப் அந்த ஒரு ஸ்டோரியில இணைஞ்ச போது சோ சூர்யாவும் ஹரியும் எப்படி சேர்ந்து கொடுத்தாங்களோ நம்ம பாக்குறதுக்கு முதல் முறையா சிங்கம் படம் போய் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ அந்த இன்ட்ரெஸ்டை இந்த படத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த கதையோட ஸ்பீடு இது பாத்தீங்கன்னா வேகத்தடை இல்லாம வந்து போயிட்டே இருக்குதுங்க. சோ எங்களுடைய எக்ஸ்பிரஸ் வேகத்தை விட ஹரியோட இந்த படத்தோட வேகம் மிகவும் அதிகமா இருக்குது. சோ அந்த வேகத்துக்கு ஏத்தாப்புல அவரோட திரைக்கதையில வந்து அமைச்சிருக்கிற விதமும் இன்னும் அருமையா இருக்கு. சூர்யா வந்து இந்த படத்தை அவரோட தோல்ல தாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா படம் ஃபுல்லாவே சூர்யா ஆக்ஷன் ஜோனர். சோ இதை சம்பந்தப்பட்டதான் வரதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பேசுற அந்த பஞ்ச் டைலாக் ஆகட்டும், சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே அந்த பஞ்ச் டைலாக்காக வைக்காம சோ இந்த படத்துக்கு ஏத்தா போலயே அந்த பஞ்ச் டைலாக் அமைஞ்சதால ரொம்ப ரசிக்க இருக்குது. சூர்யாவோட வசனம்லாம் சரி, சோ அதுக்கேத்தாப்போ இயக்குனர் ஹரியோட திரைக்கதையும் சரி, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றி போயிருக்குது. சோ பெரிய பலம் இந்த படத்துக்கு அது. இந்த படத்துல ஹீரோயினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிகாசன் அனுஷ்கா ரெண்டு பேரும். அனுஷ்கா ஏற்கனவே ரெண்டு படத்துலயும் இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ அதனால அந்த படத்துல எப்படி வந்து போனாங்களோ அதே போலதான் அனுஷ்கா இந்த படத்துலயும் வந்து போறாங்க. அண்ட் ஸ்ருதிகாசன் ஸ்ருதிகாசனோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா தேவைன்னு வேணும் வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இயக்குனர் ஹரி வச்சா போல இருக்கு. சோ ஸ்ருதிகாசன் வந்து போற இடம் தான் முக்கியமா வேக தடையா இருக்குது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நெகட்டிவ் பாயிண்டா தான் நாங்க சொல்லுவோம். அதே போல வந்து காமெடி காமெடி வந்து பாத்தீங்கன்னா சூரி பண்ணியிருக்காரு. சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹரி வந்து அவரோட படத்துல வந்து காமெடி சீக்வன்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் வைப்பாரு. ஏன்னா ஒரு கமர்ஷியல் படம் அதுவும் ஒரு ஸ்பீடா போற படத்துல வந்து ஒரு காமெடி சீக்வன்ஸ் தான் சோ ரசிகர்களுக்கு இதே ஒரு சலிப்பு இல்லாம இருக்கும் அப்படின்றதுக்காக வைப்பாரு. இந்த படத்துல ஏனோ அவர் வந்து பாத்தீங்கன்னா காமெடி சீக்வன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் வச்சிருக்காரு. சோ அந்த கம்மியான வச்ச ரோல்லயும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ரோபோ சங்கர் அண்ட் கிரேஷ் மூணு பேருமே வந்து அழகா பண்ணிட்டு போறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஹீரோவும் இட்டு குத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாங்கன்னா அவன் கண்டிப்பா ஹரிசாரோட டைரக்ஷன்ல நடிக்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவரோட வேக அந்த படத்தோட வேகமும் சரி அந்த திரைக்கதை அமைக்கிற விதமும் சரி இருக்கு மிகவும் அருமையா இருக்குது. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சூர்யாக்கு இந்த படம் மூலமா இன்னொரு மைல்கல்லை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே சிங்கம் ஒன் வந்து மாபெரும் வெற்றிக்கு பிறகு சிங்கம் டூ சிங்கம் டூ என்ன சொன்னாங்க, ஒரு சிலர் வந்து சில நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் சொன்னாங்க படம் கொஞ்சம் லென்த்தா போகுது கொஞ்சம் கட்டிட்டே இருக்காங்க அப்படின்ற சொன்னாங்க. சோ அதை காட்டிலும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த அந்த திறமையை வந்து ரொம்ப நேர்த்தியா வந்து கையாண்டிருக்காரு. சோ சிங்கம் ஒன் எப்படி இருந்ததோ அதே போலதான் சிங்கம் த்ரீ வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்துக்கு இசை வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் போட்டிருக்காரு. ஸோ காதை பிளக்குற ஒரு இசையை வந்து போட்டிருக்காரு. சவுண்ட் கொஞ்சம் ஓவரா தாங்க இருக்கு. குழந்தைங்களெல்லாம் கண்டிப்பா கூப்பிட்டு போனோம்னா கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அவரோட சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா காதை பிளக்குது. ஏன்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு ரீ ரெக்கார்டிங்ல சவுண்டிங் இருக்கணும்னா இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரசிகர்கள் வந்து குழந்தைங்களே கூட்டு போய் பார்க்குற படமாக இருந்திருக்கும். ஐ அம் an இந்தியன் போலீஸ். ஸோ இந்த படத்தோட வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அனுப் தாக்கூர் சிங். ஸோ அவர் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் ரவி வந்து வேற ஏதாவது ஒரு பழைய ஃபேஸ் வில்லனை போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு வில்லனை வந்து இந்த படத்தில் வந்து போறாரு. அவரோட உடை நடை பாவனை அந்த பேச்சாகட்டும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சில இடம் மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட இந்த படம் வந்து வேற ஒரு ஜோனரில் போயிருக்கோம். ஸோ அதை வந்து அவர் வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி இந்த படத்தில் அவரோட சப்போர்ட்டே அதிகமாக கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. மொத்தத்தில் இந்த படமும் சிங்கம் ஒன்று போலவே வசூலை வந்து வாரி குவிக்கும் என்பதில் சந்தேகமும் இல்லை.
எக்ஸ்பிரஸ் ரிவ்யூவோட ஒரு வரி பஞ்ச் என்னன்னா, ஒரு தவறு செய்தா அதை தெரிந்து செய்தா அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று சொன்ன சூர்யாவுக்கு இந்த படம் ஒரு மிக அற்புதமான படம். எக்ஸ்பிரஸ் ரிவ்யூவின் வேகம் 3.5 out of 5. எங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.